एक्सरसाइज 1.1 क्वेश्चन नंबर 2 राइट द सेट -1, 1 इन सेट बिल्डर फॉर्म கொடுத்துருக்காங்க एक्सरसाइज 1.1 ல क्वेश्चन नंबर 1 பார்த்திருப்போம் அவங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டுப்பாங்கன்னா गिवन क्वेश्चन எல்லாமே செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க நாம என்ன பண்ணோம் ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்திருப்போம் பட் இந்தர்ல பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்த டம் நாம என்ன பண்ணோம் செட் பில்டர் ஃபார்முக்கு மாத்துறோம் ரிவர்ஸா இருக்குது வேற எதுவும் கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா இந்த டம் நாம செட் பில்டர் ஃபார்ம் மாத்தி ஆகணும் டம் என்னங்கறதுல செட்டுக்குள்ள -1 and 1 கொடுத்துறாங்க இந்த 2 நம்பர்ஸ் செட் பில்டர் ஃபார்ம் எப்படி கவர் பண்றோம் பாருங்க இது என்ன பண்ணலாம்னா இதை x² = 1 எடுத்துக்கலாம் இதை அப்ளை பண்றப்போ -1 + 1 வந்துரும் இதல பாத்தீங்கன்னா இதல இந்த x ஓட வேல்யூ தேவைப்படுறதனால இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு வெளியிருமேனா ரூட் வந்துரும் தட் இஸ் a √1 வரும் ரூட் ரிமூவ் பண்றப்போ நமக்கு கிடைக்கும் +(-1) னு வரும் √1 ஆல்சோ 1 தான் இப்போ இதல இருந்து பாத்தினா நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சது x ஆன்சர் என்னது x = ஒரு ஆன்சர் -1 இன்னொரு x = 1 இந்த நம்பர்ஸ் பாருங்க -1 and 1 அப்போ எப்போ இந்த மாதிரி கிடைச்சது x² = 1 அப்ளை பண்றப்போ எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்குது ஸோ அப்போ இந்த ஆன்சர் எப்படி என்ட்ரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ -1, 1 அப்போ -1, 1ன்றது பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் நம்பரில் கவர் ஆகுது ரியல் நம்பர்ஸில் கவர் ஆகும் ஏன்னா நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் வரும்போது இதில் கவர் ஆகும் ரியல் நம்பர்ஸில் கவர் ஆகும் ஸோ அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது x belongs to R ஏன்னா நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் இருக்கிறனால x belongs to R சச் தட் இதை x² = 1 என்ட்ரி பண்ணுறப்போ இது கவர் ஆகிடும் -1, 1 கவர் ஆகிடும் அதுக்கு தான் இங்கே என்ட்ரி பண்ணுறது ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்